तमिल सीनियर ऑगस्ट 2003 गेट रेडी स्टार्ट பெரியோர்களே தாய்மார்களே நெல்லை மாவட்டத்தில் புதிதாக ஒரு பனை வெல்ல உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தை தொடங்கி வைக்கும் அரிய வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மட்டற்ற மகிழ்ச்சியடைகிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு கை தட்டி ஓசை எழும்பாது, இரு கைகள் சேர்ந்து தட்டினால்தான் ஒலி எழுகிறது. அந்த ஒலியை மற்றவர்களால் கேட்க முடிகிறது. அதை போலவேதான் உரிமைக்கோ அல்லது சலுகைக்கோ ஒருவர் குரல் கொடுத்தால் அது உரிய முக்கியத்துவம் பெறுவதில்லை. அதே நேரத்தில் பலர் சேர்ந்து குரல் கொடுத்தால் அதிலே இருக்கிற நியாய உணர்வுகள் உண்மை தீமைகள் பற்றி ஆலோசிக்க தொடங்குகிறார்கள். இந்த அடிப்படையிலே தோன்றியதுதான் கூட்டுறவு இயக்கம் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். இந்த சங்கத்தில் ஆண் பெண் இருபாலாரும் உறுப்பினர்களாக இருப்பதை பெருமைக்குரிய ஒன்றாக நான் கருதுகிறேன். பனைவெல்லம் அதிகமாக உற்பத்தியாகும் மாவட்டங்களில் நெல்லை மாவட்டமும் ஒன்று. உங்களுடைய விடா முயற்சினாலேயே இந்த சங்கம் உருவாகியிருக்கிறது. அதனுடைய வளர்ச்சியே உங்களது வெற்றியாகும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் விதிகளை மீறக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகளை சங்கத்தின் மூலமாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வரலாம். இப்போது இருக்கக்கூடிய சங்கத்தின் விதிகள் சில நேர்வுகளில் இடையூறாக இருப்பதாக நீங்கள் கருதினால் உரிய திருத்தங்கள் செய்து தீர்மானமாக நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தால் அதற்கு அனுமதி அளிக்கிறோம். நடைமுறைகளிலே ஏதாவது ஐயப்பாடு தோன்றினால் அவ்வப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்குவோம் என்பதை தெரிவித்து கொள்கிறேன். எந்த ஒரு பொருளின் உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது விலைவீழ்ச்சி ஏற்படுவது இயற்கையானது. உரிய விலை கிடைக்க வேண்டுமென்றால் உற்பத்தி பொருளை இருப்பில் வைத்து பற்றாக்குறை காலத்தில் விற்பனை செய்ய வேண்டும். அப்போது நிதி நெருக்கடி ஏற்படாமல் இருக்க இருப்பின் அளவை பொறுத்து உறுப்பினர்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது. பனைவெல்லம் உற்பத்தி தொடர்புடைய உபகரணங்கள் வாங்க மானியத்துடன் கூடிய கடனை பெற வசதி வாய்ப்புகள் உள்ளன. உறுப்பினர்கள் எல்லோரும் முழுமூச்சில் பனைவெல்லம் உற்பத்தியிலே கவனம் செலுத்தாமல் பதநீர் இறைக்கப்படாத காலத்தில் இதர பனை பொருள்கள் உற்பத்தியிலும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். பனை ஓலை விறகுக்கும் கூரை வேய்வதற்குமே பயன்படுத்தப்பட்ட காலம் மலையேறிவிட்டது. அப்பொழுது அதை பயன்படுத்தி கலை நயம் மிக்க பின்னல் கூடைகள் பைகள் பூக்கள் போன்றவை செய்யப்படுகின்றன. பனை நாரை பயன்படுத்தி உறுதியான கூடைகள் பல வடிவங்களில் தயாரிக்கப்படுகின்றன. பனை தும்பு வீட்டு வாசலில் போடுகின்ற மிதியடிகள் செய்ய பயன்படுகிறது. இத்தகைய தொழில்களில் ஈடுபட விரும்புகின்றவர்களுக்கு
அரசு தக்க பயிற்சி அளிக்கிறது. அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்று கேட்டு விடைபெறுகிறேன். கடலூர் வட்டாட்சியர் திரு சி முருகேசன் நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு எழுதிய கடிதம். ஐயா, தாங்கள் கேட்டுள்ள விவரங்களுக்கான என்னுடைய அறிக்கையை தங்களின் கனிவான பார்வைக்கு பணிந்தனுப்புகிறேன். சுமார் 100 குடும்பத்தினர் அப்பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு சாலை வசதியும் பட்டாவும் வேண்டுமென்று பலமுறை கோரிக்கை வைத்துள்ளார்கள். அவர்கள் வசிக்கும் பகுதி வனத்துறைக்கு சொந்தமானது. அது மாத்திரமின்றி அது ஒரு சுற்றுலா தலமாகவும் வன விலங்குகள் உயிரிடமாகவும் உள்ளது. அதனால் அந்த இடத்தில் பட்டா வழங்க இயலாது. இந்த விவரத்தை அவர்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி மாநில அரசுக்கு சொந்தமான பகுதியில் மாற்று இடம் தருகிறோம் என்று தெரிவித்துள்ளோம். அவர்கள் தொழில் முறையாகவும் பிற வசதிகள் காரணமாகவும் அந்த இடமே வேண்டுமென்று கேட்கிறார்கள். ஆகவேதான் அங்கே எந்தவிதமான வசதிகளும் செய்து கொடுக்க முடியவில்லை. அவர்களுக்கு அந்த இடத்திலேயே பட்டா வழங்கவோ அல்லது வேறு வசதிகள் செய்யவோ வேண்டுமாயின் மத்திய அரசின் அனுமதியை பெற உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவித்து கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.